ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அமுதா ஸ்பேஸ் சேனலில் நாம் பார்க்க போகிற இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற சிங்கவரம்ன்ற ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இந்த கோயிலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பல்லவர்களால் கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயில் தாங்க. இதனுடைய மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ராஜாஜே சிங்குக்கு ஒரு குலதெய்வ கோயிலாகவும் இருந்திருக்குங்க. இதனுடைய மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு கோயில் தாங்க. இங்கே வந்து ஊஞ்சல் மண்டபம் இருக்குது. இந்த ஊஞ்சல் மண்டபத்தை தாண்டி போனோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஒரு 160 படிக்கட்டு இருக்குங்க. இந்த படி வழியாக போய் நம்ம தரிசிக்கலாம். நடக்க முடியாதவங்களுக்கு தனி வழி பாதையாக இருக்குங்க, அதில் வண்டியில் போய் நம்ம பார்க்க முடியும். அந்த பாதையை நான் கடைசியாக காட்டுறவங்களுக்கு அந்த பக்கமும் போக முடியும். இப்போ வந்து இந்த படிக்கட்டு வழியாக நம்ம வந்து மேலே ஏறி போனோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம பெருமாளை தரிசிக்க முடியுங்க. பாருங்க, நீங்கள் பார்க்குறதான் வந்து முதல்ல இருக்கிற மண்டபம். இதில் வந்து உள்ளே நம்ம போனோம் அப்படின்னு சொன்னாக்கா, முறையாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாள் தாங்க. இங்கே மேலே ஏறி நான் வந்து சுற்றி இருக்கிற வியூவை உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து நம்ம மேலே இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ரொம்ப பசுமையாக ஒரு அழகான ஒரு அமைதியான ஒரு பிளேஸாக இருக்குங்க. என்ன கொஞ்சம் குரங்குகளாக அதிகமாக இருக்குது, ஆனால் ஒன்றும் பண்ணுறதில்ல, நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து இதை பார்க்குறவங்க ரசிச்சுட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது. வரதராஜ பெருமாள் சன்னதியில் பார்த்தீங்கன்னாக்கா, வரதராஜ பெருமாளை நம்ம தரிசிக்கிறோம். தரிசனம் செஞ்சுட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த காட்சியை தான் நம்ம அங்கே பார்க்க முடியுது. பாருங்கள், இந்த உள்ளே போனோம்னு சொன்னாக்கா, 4 மண்டபம் வந்து இருக்குது. அந்த மண்டபத்துக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம பெருமாளை. அதுக்கு முன்னே இங்கே இருக்கிற ஒரு சுனை, லக்ஷ்மி தீர்த்தம் அப்படின்ற ஒரு சுனையை வந்து நம்ம இந்த மலை மேலே கூட பார்க்க முடியுதுங்க. இதை பார்த்துட்டு நம்ம ரைட் சைடில் இருக்கிற ரங்கநாதரை பார்க்கலாம். உள்ளே போனோன்னா ரங்கநாதர், ரங்கநாயகி, அம்பாள் ரெண்டு பேருமே இருக்காங்க. இந்த துவாரபாலகர்களை பார்த்துக்கிறோம். இங்கே இருக்கிற ரங்கநாயகி அம்மாவை தரிசனம் செய்கிறோம். உள்ளே வந்து ரங்கநாதர் 14 நீளத்தில் வந்து சயனக்கோலத்தில் காட்சியளிக்கிறாருங்க. அவர் கூட பிரம்மா, அப்புறம் வந்து கந்தவர்கள், இவங்க எல்லாருமே வந்து இங்கே இருக்கிறாங்க. பிரகலாதனும் இங்கே இருக்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து ரங்கநாதர் வந்து தெற்கு முகம் திருப்பி இருக்கிறாரு, அதனால யமனை மிரட்டுற மாதிரி இருக்குது. இங்கே வந்து வணங்குறவங்களுக்கு யமபயம் போகும் அப்படின்றது தான் வந்து ஐதீகம். அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே வர்றவங்க வஸ்திரம் சாத்தி வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. இப்போ நம்ம வந்து கோயிலை வந்து தரிசிச்சுட்டு கீழே இறங்கி போனால், நான் வந்து கீழே உங்களுக்கு பார்க்குறேன், காட்டுறேங்க. ரொம்ப வைடான ஒரு பிளேஸ் தான். கார் பார்க்கிங்லாம் பண்ண முடியும். செஞ்சிலேருந்து ரொம்ப பக்கம்தான். செஞ்சிக்கு வரணுன்னா நீங்கள் சென்னையிலேருந்து கூட வந்து சென்னை பக்கமாக வந்து வரலாம். திருவண்ணாமலை விழுப்புரம் அப்படின்ற வழியாகவும் வரலாங்க. வந்து சக்தி வாய்ந்த ஒரு பெருமாள் கோயிலாக இருக்குங்க. இங்கே வந்து இந்த ரங்கநாதருடைய பாதத்தை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் வளம் பெருகும் அப்படின்றது தான் வந்து ஐதீகம். பாருங்கள், இங்கே இருக்கிற குரங்களுடைய வேலையெல்லாம் பார்த்து கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமாளுடைய பாதம், அப்புறம் சங்கு சக்கரம், நாமம், இதெல்லாம் வந்து கல்வெட்டில் இருக்குது. இதுதான் நீங்கள் பார்க்குறது ஊஞ்சல் மண்டபம் அப்படின்றது. திருவிழா காலங்களில் ஊஞ்சல் மண்டபம் இருக்குங்க. கிழகாதிசியம் இந்த இதெல்லாம் வந்து இந்த பெருமாளுக்குரிய நாட்கள்லாம் வந்து இங்கே விசேஷமாக தான் இருக்கும். இந்த கோயிலுடைய டைமிங் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பாருங்கள், இது கல்லில் வந்து இருக்குது. இதையும் தரிசிச்சுட்டு அஞ்சநேயரையும் தரிசிச்சுட்டு நம்ம வந்து போகலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இதுதான் வந்து நம்ம வண்டியில் போகிற பாதை. வண்டி போகிற பாதை வந்து இங்கே தான் இருக்குது. சைடில் போகணும்னு சொன்னால் உள்ளே போகலாம். ரோடும் வந்து நல்ல வைடாக இருக்குது. நம்ம வந்து ஈஸியாக வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், வண்டி போகிற பாதை இது. மேலே போயிட்டு நம்ம பார்த்துட்டு தரிசிச்சுட்டு வந்துடலாம். ஆட்டோலாம் கூட போகிறதா சொன்னாங்க.